ஹலோ மைடியர் பிகேபைட்டீஸ், ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேசம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஐலாண்ட். இருந்தாலும் இந்த ஐலாண்டில் சொல்லிக்கிற அளவுக்கு மரங்கள் கிடையாது. இந்த நாட்டோட சீஃபுட்டுக்குன்னு உலக நாடுகளில் தனியாக ஒரு இடமே இருக்குது. சீஃபுட் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க தண்ணியும் ரொம்பவே டேஸ்டியான ஒரு விஷயமா இருக்குது. உலகத்தின் மிகப்பெரிய ஐலாண்டான இந்த நாட்டில் தான் உலகத்திலேயே மிக பெருசான நேஷனல் பார்க்கும் இருக்குது. இத்தனை அம்சங்கள் இருக்கிறதாலேயோ என்னமோ தெரியல, மார்க்கெட்டில் போய் வெங்காயம் வாங்குற மாதிரி ஒரு தடவை இந்த நாட்டை வாங்கணும்னு ஆசையும் பட்டுச்சு, அண்ட் பேரமும் பேசிச்சு. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு கிரீன்லாந்து. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். கிரீன்லாண்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் லேண்ட் ஆஃப் பீப்புள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஐலாண்டான இந்த கிரீன்லாண்ட் நாட்டில் வெறும் 57,000 பேர் தான் வசிக்கிறாங்க. அந்த 57,000 பேர்லேயும் 87% பேர் சிட்டிலையும் 13% பேர் கிராமப்பகுதிகளிலையும் வசிக்கிறாங்க. நாட்டோட பேர்லேயே கிரீன் இருக்கு. ஸோ இந்த நாடு முழுவதுமே பச்சை பசேல் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மடத்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிரீன்லாண்டில் நீங்கள் போய் இறங்குனதுலேருந்து நீங்கள் பார்க்குற ஒரே விஷயம் பனிக்கட்டியாக மட்டும்தான் இருக்கும். கிரீன்லாண்ட் மிகப்பெரிய லைப்ரரி, மியூசியம், மியூசிக் ஹால், ஸ்டேடியம், ஏர்போர்ட், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிறதால கிரீன்லாண்ட் மக்கள் நூக்கில் வசிக்கிறதையே விரும்புகிறாங்க. கிரீன்லாண்ட் பொதுவாக நார்த் அமெரிக்கன் நாடுகளில் தான் வருது. ஆனால் இந்த நாட்டோட சட்டம் யூரோப் கண்ட்ரியோட சட்டங்களை ஒத்தே இருக்கு. இன்ஃபேக்ட் 1979 தான் டென்மார்க் கிரீன்லாண்ட் நாட்டுக்கு உங்கள் சட்டத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற உரிமையை கொடுத்தது. கடந்த 2008 வருஷம்தான் கிரீன்லாண்ட் மக்கள் தங்களுக்கான பிரதிநிதியை ஓட்டு போட்டு முதல் முறையாக தேர்ந்தெடுத்தாங்க. ஏதோ காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வாங்குற மாதிரி ரெண்டாவது வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா டென்மார்க்ல இருந்து கிரீன்லாண்டை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்ச அமெரிக்கா இதை வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா கிரீன்லாண்ட்ல மிகப்பெரிய வளங்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஆஃபரை இவங்க திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. கிரீன்லாண்ட்ல வாழ்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். ஆமாங்க, டிசம்பர் மாசத்துல எப்படி குளிரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தங்கி இருக்க ஊர்கள்லயே டிசம்பர் குளிர நம்மளால தாங்க முடியறது இல்லை ஒரு சில நேரங்கள்ல. பட் கிரீன்லாண்ட்ல எப்பவுமே பனிக்கட்டிகளாகத்தான் இருக்கும். இந்த பனிக்கட்டிகளுக்கு மத்தியில மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கறதே பெரிய விஷயம்தான். சோ தேசத்துல மிகப்பெரிய வளங்கள் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இந்த மக்கள் மீன்பிடி தொழில இறங்கினாங்க. மீன் பிடிக்கிறது தான் இங்க பல பேருக்கு பிரதான தொழிலா இருக்கு. இந்த மீனை தனக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மற்ற நாடுகளுக்கும் கூட இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. சுத்தி பனிக்கட்டியா இருக்க தேசத்துல அப்படி என்ன மீன்கள் இருந்துட போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சா அது ரொம்ப தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க கிட்டத்தட்ட 225 மேற்பட்ட வகையில மீன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இந்த மீன்கள்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல மீன்கள் எல்லா இடங்கள்ல கிடைச்சாலும் கிரீன்லாண்டோட மீனுக்கு ஒரு தனி கிராக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரீன்லாண்ட்ல கிடைக்கிற பல வெரைட்டி மீன்கள் உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்கிறதே இல்லை. இதனாலேயே இந்த மீன்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரீன்லாண்ட்ல வாழ்ற சில மீன்கள் -டிகிரியில கூட உயிர் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீன்பிடி தொழில தவிர இவங்களுக்கு வருமானம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இதனாலேயே டென்மார்க் கிரீன்லாண்ட பத்திரமா பாத்துக்குது. கிரீன்லாண்ட்ல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாருமே நான் வெஜிடேரியன்ஸ். சுத்தி பனிக்கட்டிகளால சூழப்பட்ட தேசம் அப்படிங்கறதுனால இங்க விவசாயம் அப்படிங்கிறது பெருசா இல்ல, சொல்ல போனா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே இங்க இருக்க மக்கள் எல்லாரும் மீனையும் இறைச்சியுமே நம்பி இருக்காங்க. இந்த ரெண்டு உணவு பழக்கங்களை தவிர இந்த மக்கள் வைன் குடிக்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க அடிக்கிற குளிருக்கு இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் உயிர் வாழவே முடியும். இவங்க குடிக்கிறதுக்காக காரணம் சொல்றாங்க. அப்படி என்ன குளிர் அங்க இருந்துற போது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கிரீன்லாண்ட்ல சராசரியா 6 வெப்பநிலை இருக்குமா, அதுவும் -6. சொல்ல போனா வெயில் காலத்துல கூட இங்க பனிப்பொழிவுகள் இருக்கு. நம்ம ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போகும்போது அங்க 5-6 குளிர பார்க்கும் போது ஐயோ இந்த சூழ்நிலையில நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி ஓடி வந்துருவோம். ஆனா கிரீன்லாண்ட்
கிரீன்லாண்டில் இந்த மாதிரி 5-6 degrees வந்தால் அதுதான் அவங்களுக்கு வெயில் காலமே. அப்போ இந்த நாட்டில் வெயிலே அடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வெயில் அடிக்கும். அப்படி வெயில் அடிச்சுது அப்படின்னா கிரீன்லாண்ட் தான் உண்மையிலேயே சொர்க்கம். ஏன்னா அந்த அழகே தனி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெள்ளையாக இருக்க தேசத்தில் சூரிய ஒளி படும்போது அது ரொம்பவே பிரகாசமாக மின்னும். இந்த பிரகாசத்தை பார்க்கும்போது கிரீன்லாண்ட் உண்மையிலேயே ஒரு காட்லாண்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். கிரீன்லாண்ட் நாட்டில் June 21 வருடத்தின் பெரிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டேட்ல கிரீன்லாண்ட்ல ராத்திரியே வராது. கிரீன்லாண்ட்ல இன்னொரு அழகான அண்ட் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, May 25 July 25 வரைக்கும் இங்க சூரியன் மறையவே மறையாது. ராத்திரி 12 மணியா இருந்தாலும் சரி, ராத்திரி 2 மணியா இருந்தாலும் சரி, நீங்க வானத்தை பாத்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும். இந்த சமயத்துல தான் டூரிஸ்டுகள் கிரீன்லாண்டை நோக்கி படையெடுக்கிறாங்க. பட் அப்படி வர டூரிஸ்டுகளுக்கு பகல் எது இரவு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கிரீன்லாண்ட்ல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா இங்க டிரான்ஸ்போர்டேஷன் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமாங்க, இந்த நாட்டில் ரயில்கள் ஒன்று கூட கிடையாது. சொல்லப்போனா ரயில் பாதையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாடு முழுவதுமே பனிக்கட்டிகளாக இருக்கிறதால தண்டவாளங்கள் அமைக்கிறது இங்க ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ இந்த மக்கள் எப்படி டிராவல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா மேக்சிமம் போட்டுகள் மூலமாகவும் அண்ட் ஸ்கேட்டிங் மூலமாகவும் இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இதை தவிர இவங்க கார், ட்ரக் இந்த மாதிரியான வெஹிக்கிள்களும் வச்சிருக்காங்க. ஆனாலும் உலகத்திலேயே கம்மியான பெட்ரோல் அண்ட் டீசல் யூஸ் பண்ற தேசங்கள்ல கிரீன்லாண்ட் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா 56,000 மேலான மக்கள் வசிக்கிற இந்த கிரீன்லாண்ட் நாட்டுல வெறும் 30,000 கார்கள் தான் இருக்கு. இந்த மாதிரி வாகனங்கள் குறைவா இருக்கிறதால இங்க பொல்யூஷனும் மிக குறைவாவே இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்துல படர்ந்திருக்கிற பனிக்கட்டிகள் கிட்டத்தட்ட 400,000 வருஷங்கள்லிருந்து 800,000 வருஷங்கள் பழமையானதாம். ஆனா இந்த பனிக்கட்டிகள் மெல்ல மெல்ல உருகிட்டு வரதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒருவேளை கிரீன்லாண்ட்ல இருக்க பனிக்கட்டிகள் உருகிருச்சு அப்படின்னா கிரீன்லாண்ட் மக்களுக்கு என்னமோ அது நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் உலகத்துக்கு அது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பனிக்கட்டிகள் உருகிருச்சு அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா கடலோட நீர் மட்டமும் 7 மீட்டர் இன்னும் அதிகமாயிடும். இது சமதள பகுதியில வசிக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் வந்து முடியும். இந்த மாதிரி விஷயங்களாலதான் விஞ்ஞானிகள் குளோபல் வார்மிங்க நம்ம தடுக்கணும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கிரீன்லாண்டோட நேஷனல் சிம்பிள் அதாவது கோட் ஆஃப் ஆர்ம்ஸ்ல நீங்க போலர் பியர்ஸ் கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. இது பார்க்க பாண்டா கரடிகள் மாதிரி ரொம்ப அழகா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானவைகளும் கூட. ஆனா இந்த போலார் கரடிகள் மனுஷங்க மேல அவ்வளவு சீக்கிரத்துல தாக்குதல்கள் நடத்துறது இல்லை. அண்ட் மக்கள் வசிக்கிற பகுதிகளுக்கும் இது அதிகமா வரதும் இல்லை. போலர் பியர் கிரீன்லாண்ட் நாட்டோட தேசிய விலங்கும் கூட. இதனாலேயே இந்த விலங்க மக்கள் துன்புறுத்துறதும் இல்லை அண்ட் வேட்டையாடுறதும் இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த போலர் பியர்கள் பெருசா மக்கள் வாழ்ற பகுதியில வசிக்கிறது இல்லை அப்படிங்கறதாலையும், ரொம்ப குளிரான பகுதிகளில் தான் வசிக்குது அப்படிங்கறதுனாலையும் கிரீன்லாண்ட் மக்களுக்கே இதை பார்க்கறது ரொம்ப அபூர்வமா தான் இருக்கு. இதை தவிர இங்க விலங்குகள் அப்படின்னு பார்த்தா மான்கள், முயல்கள், ஓநாய்கள் அண்ட் இந்த நாட்டில் ஃபேமஸ் ஆன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஃபெக் நிக்குவி, குவிலா லூக்கட் ஓர்ஸ்வா, புய்சி, உமி மாக், சாரோலிக் பேனர்டாக், மிட்டெக், கிரீன்லாண்டிக் ஃபிஷ், நிப்பிசாக், சவா, டப்பஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட உணவுகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இந்த ஃபேமஸான உணவுகளில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே மீன் சார்ந்த உணவுகளாக தான் இருக்கு. இவங்களுக்கு மீன் அவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க திமிங்கலம், நீர் நாய் இது எல்லாத்தையும் கூட சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த நாட்டில் வாழும் பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ஸ், கீஸ், வாட்டர்ஃபால், பேசன்ஸ், கிராஸ், அல்லீஸ், கிரெப்பஸ், பீஜியன்ஸ் அண்ட் டவுஸ், குக்கூஸ், நைட் ஜார்ஸ், ஷிஃப்ட்ஸ், ரெயில்ஸ், கலினோல்ஸ், கூட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பறவைகள் இங்கே வசிக்குது. கிரீன்லாண்ட் மக்கள் கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் குளிர்காலம் வந்தது அப்படின்னா தான் நமக்கு காதல் பிறக்கும். ஹனிமூன் போகிறது, பிக்னிக் போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம குளிர்காலங்களில் தான் பிளான் பண்ணுவோம். பட் கிரீன்லாண்ட் காரங்க அப்படியே ஆப்போசிட், வெயில் காலங்களில் தான் இவங்க இதை பிளான் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் கூட இருக்கு, அதை ரொமான்ஸ் டே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த July 8 அன்னைக்கு கணவன் மனைவிகள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதோ கிஃப்டை பரிமாறிக்கிறதுமா இருப்பாங்க. சொல்ல போனால் இது கல்யாணம் ஆனவங்களுக்கான வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கிரீன்லாண்டில் சொல்லப்படுது. கிரீன்லாண்ட் எந்த மாதிரியான டூரிஸ்டுகளுக்கு அருமையான பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் அட்வென்ச்சர் டிராவலர்ஸ்களுக்கும் ரொம்ப ஏதுவான ஒரு நாடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சரியான பாதைகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் இங்கே
ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் கிரீன்லேண்டை வருஷத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் சுற்றி பார்க்கலாம். பட் இந்த ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதம் வெயில் அடிக்கிற மாதமாக அங்கே இருக்கும். ஸோ கொஞ்சமான வெயில் அங்கே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை பனிக்கட்டிகள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் கிரீன்லேண்டில் சுற்றி பார்க்க ஏதுவான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லுலிசட் ஐஸ் ஃபோர்ட், டிஸ்கோ பே, க்னூட் ராஸ்மோசன்ஸ் மியூசியம், த மேக்னிஃபிஷன்ட் ஐஸ் கேப், கட்வாக், சர்ச் ஆஃப் அவர் சேவியர் இல்லைனா நூக் கேத்ரல், கிரீன்லேண்ட் நேஷனல் மியூசியம் அண்ட் அச்சீவ்ஸ், குவி கிளாசியர், மதுராஃப் சி, இதோ மதராசி மாதிரி இருக்கு, நார்த் ஈஸ்ட் கிரீன்லேண்ட் நேஷனல் பார்க், உனாடாக், இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள் நீங்க வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிரீன்லேண்ட்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தவிர கிரீன்லேண்ட்ல நீங்க ஃபிஷிங், ஸ்கேட்டிங், அதுக்கப்புறமா போட்டிங் இதெல்லாம் பண்ணலாம். போட்டிங்ல ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிக்கட்டிகளுக்கு நடுவில் போட்ல போற அனுபவம் கிரீன்லேண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஐஸ்லாண்ட்ல இருக்க மாதிரியான ஹாட் ஸ்பிரிங்ஸும் இங்க நிறைய இருக்கு. உயிரை உறைய வைக்கிற குளிரடிக்கிற கிரீன்லேண்டுக்குள்ள சுட சுட தண்ணி அதுவும் இயற்கையா வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த உனாடாக் ஹாட் ஸ்பிரிங்ஸ். ஸோ அவ்வளோதான் மீடியர் பிகேபைட்டிஸ், கிரீன்லேண்ட் பற்றின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தால் கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் எதையோ ஒன்று மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். கிரீன்லேண்ட் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிராவல் விசா 30 நாள்லேயே உங்களுக்கு கையில் கிடைச்சிரும். இதுக்கு உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன்லேண்ட சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் செலவாகும் பர் ஹெட்டுக்கு, அதுவும் ஒரு வாரத்துக்கு. இதில் நான் ஃப்ளைட் சார்ஜஸ் சேர்த்து தான் சொல்கிறேன். கிரீன்லேண்டில் டேனிஷ் க்ரோன் அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு டேனிஷ் க்ரோன் இந்திய ரூபாயின் மதிப்பு படி 10.87 ரூபாய்க்கு சமம். ஸோ அவ்வளோதான் மீடியர் பிகேபைட்டிஸ், இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், நான் உங்கள் பிகே, இது நம்ம பிகேபைட்ஸ்.